பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான். அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு பாடம் எனும் கீதை கொடுத்தான். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஜெம் டிவி நேயர்களே, எல்லாமல்ல பரந்தாமனின் பேரருளால் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. சாமி நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். இப்போ நல்ல ஒரு அருமையான பாட்டு பாடினீங்க, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. அந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு தான் நான் உங்களை ஒரு கேள்வி, இந்த கேள்வி வந்து எனக்கு மட்டும் இல்லை மக்கள் அனைவருக்கும் இன்னைய வரைக்கும் மனசில் இருக்கிற ஒரு கேள்வி தான். என்ன கேள்வின்னா, புல்லாங்குழல் வைத்த கிருஷ்ண பரமாத்மாவை நாம் வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா, அது குறித்து தங்கள் விளக்கம் தேவை சுவாமிஜி. சிவசிவா. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் பரந்தாமன் பேரழகை பாடுங்களே. எல்லாமல்ல கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருவடிகளை வணங்கி, அந்த கிருஷ்ணனுக்கு இடையன் ஒரு திருநாமம், அந்த திருநாமம் கொண்ட பகவானை வணங்கி இந்த கேள்விக்கான பதிலை அளிக்கின்றேன். இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் வரும். பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஏதோ கோயிலுக்கு போகும்போது, ஆஹா அந்த கிருஷ்ணன் அழகாக இருக்காரே அப்படின்னு வாங்கின்னு போயிட்டு வீட்டில் வச்சிட்றாங்க. உடனே நாலாவது ஆற்றுலேருந்து ஒருத்தர் வராங்க. வந்துட்டு, என்ன பார்வதி, என்ன நீ இந்த கிருஷ்ணனை வச்சுன்னு இருக்கே, இந்த கிருஷ்ணனை நீ வச்சுன்னு இருக்கக்கூடாது, எங்கே அவன் பார் புல்லாங்குழல் வச்சுக்கிறான், ஊதி தள்ளிடுவான் குடும்பத்தையே, புல்லாங்குழல் வச்ச கண்ணனை வைக்கக்கூடாது, நீ ஏன் வச்சுருக்கே ஆற்றுல, அதை முதல்ல எடுத்துன்னு போய் போடு, எங்கன்னா என்ன கோயிலில் கொடுத்துரு அப்படின்னு பயங்காட்டுவாங்க. இவங்க சொன்ன உடனே இவங்க உடனே யோசனை பண்ணுவாங்க, ஆமாம் இல்லை முந்தா நேற்று நம்ம பையன் கீழே விழுந்தானே, ஓ இதனால தான் வந்து பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கிருஷ்ணனை எடுத்துன்னு போய் ஏதாவது ஒரு கோயில் மரத்தடியில் வச்சுட்டு வந்துட வேண்டியது. இது மிகப்பெரிய தவறு. நான் கேட்குறேன், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், அப்படிப்பட்ட இந்த உலகத்தையே காக்க பிறந்தவன் கண்ணன், அப்படிப்பட்ட கண்ணன் நீங்கள் ஏன் நெகட்டிவாக ஊதிடுவான்னு நினைக்கிறீங்க, இப்படி நினைங்களேன் பாசிட்டிவாக. கிருஷ்ண பரமாத்மாவை புல்லாங்குழல் வைத்த கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம வீட்டில் வச்சோம்னா நம்ம கஷ்டங்களை ஊதி விடுவான், நமது கவலைகளை ஊதி விடுவான், நமது எதிரிகளை ஊதி விடுவான், நமது கடன் துயரங்களை ஊதி விடுவான் என்று நினைங்களேன், பாசிட்டிவாக நினைங்களேன். அதையும் ஊட்ட ஊதிடுவான், நம்மளை ஊதிடுவான், குடும்பத்தை கஷ்டப்படுத்தி ஊதிடுவான். நம்ம நெகட்டிவாக எதை எதை நினைக்கின்றாயோ அதுவாக மாறுகின்றார். தாட் இஸ் லைஃப். எதை நினைக்கின்றாயோ நீ அதுவாக, ததாஸ்து அப்படின்னா நீ அதான், எதை நினைக்கின்றாயோ அதுவாக மாறுகின்றாய். அதனால் கிருஷ்ணன் நம்ம கவலைகளை ஊதி விடுவான், நமது கஷ்டங்களை ஊதி விடுவான், நமது எதிரிகளை ஊதி விடுவான் அப்படின்னு நினைங்கள. அதையே அவன் வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்திடுவான், ஊதிடுவான் இப்படி நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் நல்லவங்களா, நேர்மையானவங்களா, ஒருத்தருக்கும் கெடுதல் செய்யாதவங்களா, மா மனிதனாக வாழறீங்களா? எந்த நேரமும் நல்ல நேரமே, ராவுகாலம் யமகண்டம் எல்லாமே நல்ல நேரம்தான். ஏழரை சனி கூட ஒன்றும் பண்ணார். நம்ம நல்லவங்களா, உண்மையானவங்களா, நேர்மையானவங்களா வாழ்ந்தாலே மனிதனாக, மனுஷனாக வாழணும், வேறு ஒன்றுமே கிடையாது. நேர்மையாக இருந்தாலே போதும். அந்த கஷ்டங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் வராது. கிருஷ்ணனை வழிபடலாம். கிருஷ்ண பரமாத்மா சாதாரண 16 விதமான ஒரே ஒரு நாமத்துக்கு அவனுக்கு 16 பேர் இருக்குது. எடைகின்ற ஒரு நாமத்துக்கு 16 காரணம் இருக்குது. கீழே 7 லோகம், மேலே 7 லோகம், நடுவிலே இருக்கின்ற பூலோகத்திலே வந்து அவதாரம் செய்ததால் அவன் ஒரு இடையன். முன்னே லட்சுமணசாமி, பின்னே பரத, பாருங்கள் பின்னே வந்து விஸ்வாமித்திரர், முன்னே விஸ்வாமித்திரர், பின்னே பரதனெல்லாம் போக நடுவில் சக்கரவர்த்தி திருமகனாய் சென்றதால் அவன் ஒரு இடையன். இந்த பக்கம் பாண்டவ சென்னை, அந்த பக்கம் கௌரவ சென்னை, நடுவிலே துருச்சேத்திரத்திலே நடுவிலே தன் ரதத்தை நிறுத்தி கீதையை உபதேசம் செய்ததால் அவன் ஒரு இடையன். ருக்மணிக்கும் பாமாவுக்கும் இடைகளே கண்ணனாய் நிற்பதால் அவன் ஒரு இடையன்.
இப்படி அவன் இடையன் பேர் வர்றதுக்கு 16 காரணங்கள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட கண்ணன் இந்த உலகத்தையே காக்க பிறந்தவன், காக்க வந்தவன். அன்னைக்கு பாரத போரை முடிக்க அவன் பார் எப்படி எப்படியெல்லாம் பாஞ்சாலியினுடைய துயரத்தை போக்கினான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். கண்ணன் ஏடாக எதிர்வந்து நின்றான், எழுதுகோளாக ஆகி எழுதுக என்றான். என்ன நான் எழுதுவேன் என்றேன், கண்ணன் என்னையே எழுதுக எழுதுக என்றான். நமக்கெல்லாம் கீதையே தந்தவன். கீதா உபதேசத்தை மூஷா யாரும் படிக்கிறது இல்லை. கீதை யாருன்னா மூஷா படிச்சிருக்கீங்களா? உறுதியாக கிடையாது. கீதையை அறகுறையாக படிச்சிருக்கீங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இது தேஞ்ச ரிக்கார்டு மாதிரி அதையே தான் எந்த செவத்துலையும் எழுதி வைக்கிறது. கீதையில் கண்ணன் சொல்கிறான், எவன் ஒருவனிடத்தில் ஒரு சித்து இருந்தாலும் அவன் வந்து எம்மை அடையான்னு சொல்கிறான். சித்து விபூதி வர வைக்கிறது, குங்குமம் வர வைக்கிறது, வேல் வர வைக்கிறது, புள்ளையர் வர வைக்கிறது, எவன் பண்ணாலும், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னுடைய திருவடியை அடைய முடியாது. எவன் ஒருவனிடத்தில் ஒரு சித்து இருந்தாலும் அவன் வந்து எம்மை அடையான். கீதையில் கண்ணன் சொல்கிறான். அதே மாதிரி அந்த குருஷேத்திரத்தில் கீதையை உபதேசம் பண்ணும்போது சேனை படைகளில் நான் ஸ்கந்தனாகவே திகழ்கிறேன்றான். ராமாயணம் சொற்பொழிவு பண்ணுறாங்க, மகாபாரதம் சொற்பொழிவு பண்ணுறாங்க, யாருமே இந்த வரியை சொல்கிறதில்ல. ராமாயணத்துலேயும் முருகருடைய பேர் வருதுங்க. ராமாயணத்தில் விஸ்வாமித்திரருடைய காலில் ராமபிரான் விழுந்து வணங்கும் போது, ஸ்கந்தனை போல் வீர மிகுந்தவனாக நீ விலங்க கடவாய் வாழ்த்துறார். அந்த மாதிரி இந்த கிருஷ்ண பரமாத்மா அவர் தான் எல்லாமே. நான் அதான் சொல்கிறேன், எந்த கடவுள்லாம் சொல்கிறாங்களா, அவர் உண்டி தான் சொல்கிறார். மரம் செடி கொடி எல்லாம் நானே, வாரங்களில் ஞாயிறு நானே, மாதங்களில் மார்கழி நானே. மார்கழி நானேன்னு சொல்கிற நீங்கள் மார்கழி மாதத்தை பீட மாசன்றீங்க. எப்படிப்பட்ட கண்ணனுடைய மாதம், புனிதமான மாதம் அது. நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க மார்கழி மாதம் கல்யாணம் பண்ணுவாங்க, ஏன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். மார்கழி என்பது ஒரு தெய்வீக மாதம், புனிதமான மாதம். நம்ம சொன்னுங்க, மார்கழி மாதம் அதுமா போகிற பீட மாதமாச்சே, இதுங்க தான் பீடைங்க, மாதத்தை பீடன் சொல்லிடுதுங்க. அருமையான ஒரு மாதம், என்ன கண்ணனுடைய மாதம், கண்ணனுடைய பேர் அந்த அந்த மாதம் அவன். அதனால் இந்த கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வழிபட்டாலும், கிருஷ்ண பரமாத்மாவை யார் வழிபட்டாலும் அவர்கள் ஒரு பொழுதும் கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டார்கள். ஒரு முறை ஒருத்தர் வந்து ஒரு கண்ணன் சிலையை கூடையில் வச்சு விற்றுட்டு வர்றார். ஒரு அம்மா வானான்னு சொல்லி அனுப்புது, திரும்ப திரும்ப அந்த வீட்டில் வந்து நிற்கிறார். வானான்னு சொல்லி அனுப்பி திரும்ப திரும்ப வந்து நிற்கிறார். நான் சொன்ன வாங்கிக்க வந்து விட்டே இல்லை சாமிச்சு, நான் தான் 200 ரூபாய் கொடுத்து அந்த சிலையை வாங்கி கொடுத்தேன், இதை திரும்ப வீட்டில் வை. அந்த அம்மா வீட்டில் எடுத்து போய் வச்சுது. என்ன நடந்தது தெரியுங்களா? விற்க முடியாத ஒரு சொத்து விற்று கோடிக்கணக்கில் பணம் வந்துச்சு, அது பணக்கார ஆகிடுச்சு. அதை எடுத்துக்கணும் இல்லையா? கண்ணனுடைய செயல் தானே, அவன் வந்த நேரம் தானே. அதாவது புல்லாங்குழல் வச்சிருந்தா ஊதிடுவார், சங்கு வச்சிருந்தா ஊதிடுவார். மனசில் வந்து பாசிட்டிவாக நினைங்க. பாரத போரை முடிக்கிறதுக்கும் சங்கம் தான் எடுத்தார். இன்னைக்கு கல்யாண காட்சி காரைக்குடி சைடு போய் பாருங்கள், அந்த செடி நகரத்தார்கள் கல்யாணத்துலேயும் சங்கு ஊதுவாங்க, எல்லாத்துலேயும் சங்கு ஊதுவாங்க. சங்கு மங்களமான ஒரு பொருள். அந்த மாதிரி புல்லாங்குழல் என்பது கண்ணனுக்கு பிடித்த ஒரு ஓசை. அந்த புல்லாங்குழல் என்பதை வைத்து தான் உலகத்தையே வசப்படுத்தினார். இந்த புல்லாங்குழல் வைத்த கண்ணனை வைத்திருந்தால் அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு வசமாகும் என்று நீங்கள் நினைத்து கண்ணனை வழிபடுங்கள். அவன் கருணையோடு வாழுங்கள், வாழுங்கள் அன்பர்களே. வாழ்க வளமுடன்.